இப்பதான் கரெக்டா இருக்கு போன் பாக்குறதுக்கு. நேர இருந்து பாக்குறதுக்கு முதுகெல்லாம் வலிக்குது. ஏங்க என்ன சின்ன பண்ணு, கொஞ்சம் ஏன் மூஞ்சி பாத்துதான் பேசுங்களா சின்ன பொண்ணு? என்ன காலையிலேயே சேலையெல்லாம் உடுத்துருக்கா? இன்னைக்குதான் உன்னைய பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி லட்சணமா இருக்கா. இதே மாதிரி டெய்லி காலையில சேலையை கட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பாருனமா? ஆமா, உங்களுக்கு எல்லாம் வீட்டு வேலை பாக்கதே பெருசு, இதுல நாங்க சேலைய வரை கட்டிட்டு வேலையை பாக்கணுமா? ஒரு நாள் நீங்க இந்த சீலையை உடுத்துக்கிட்டு வேலைக்கு போங்க, அப்பதான் அந்த கஷ்டம் தெரியும். ஏனி உடுத்துட்டு முன்னாடி வந்து நின்னதுனாலதான சொன்னேன் இது அழகா இருக்குமே. சொல்லிவிடு ஒருபாடு, நாங்க ஒரு ஃபங்க்ஷன் போதுக்காண்டி கிளம்பிருக்கேன். காலையில எந்த ஃபங்க்ஷனுக்கு போறா? எங்க அன்னைக்கு தானே உங்ககிட்ட கார்டு காமிச்சு சடங்குன்னு சொல்லிட்டு தங்க கவிய தங்கச்சி பிள்ளைக்கு. ஓ, அது இன்னைக்கு தானா? ஆமா, அதுக்குதான் போவணும். நீங்களும் வாங்க. நான் என்னதுக்கு சடங்கு வீட்டுக்குலாம், நான் ஒண்ணு வரல, நீ போயிட்டு வா. வரலன்னா இன்னைக்கு ஃபுல்லா பட்டினிதான் இருக்கணும், சாப்பாடு ஒண்ணுமே இல்ல, நான் வீட்டுல ஒண்ணுமே செய்யல. ஆமா, வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா இருந்துகிட்டு ரூபா அங்கிருந்து மரத்துல இருந்தா காய்க்குது, எடுத்து ஹோட்டல்ல போய் வாங்கி தின்றதுக்கு. அப்ப இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. உங்களுக்கு நான் வரும்போது ஒரு கவர்ல வாங்கிட்டு வரேன், அதை சாப்பிடலாம். ஒரு ரெண்டு மணி வரை தாங்கிடுங்க. வாங்கிட்டு வரதா இருந்தா வாங்கிட்டு வா. ஆட்டு பிள்ளைகள் வேலையும் கூட்டிட்டு போயிட்டு வரேன். பிள்ளைகள் பரட்டுட்டா? ஆ, பரட்டாங்க. ஹால்ல தான் நிக்காத. நான் வாரேன் வாரேன். காலையிலேயே நம்மள எரிச்சிருக்க அப்படின்னு. ரெண்டு பேருக்குள்ளது சூப்பரா இருக்குமா? அந்த முறுக்கு தின்னதுனாலதான் அப்படி இருக்குமா இருக்கும். சரியாத அவிய சொல்லட்டா, நீயே முந்திரி கொட்ட மாதிரி முந்திரிடக்கா. தூர போங்க, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது. நான் போயிட்டு வரேன். ஏ மக்களே, வாங்க போவோம். உங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல என் மேல பாச இருக்கு. கெட்ட பொண்டாட்டி வேற பாச எல்லாம இப்படி விட்டுட்டு போயிட்டா பாருங்க. அம்மா நீங்க தாம்மா, தாய்னா தாய்னா. சரி சரி, இப்படி பார்த்ததெல்லாம் போகலாம் போ. என்ன ஆசீர்வதிங்கம்மா? இப்ப என்னத்துக்குல புதுசா கல்யாணம் ஆன மாதிரி காலைல வந்து உளியா? இம்மா சும்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஏந்திரி இம்மா, ரூம்ல படுத்துருக்கேன், என்னதுனாலும் கூப்பிடுங்கண்ணே. சரி.
ஒரு பைத்தன் கஞ்சிக்கு துவையில இருந்த பையன் காலெல்லாம் உளிய இந்த அரவட்டுக்கு ஏத்த அரவட்டுதான் கிடைச்சிருக்கு இவனுக்கு. சூப்பரா கிளம்பியாச்சு. இந்த கீழ மட்டும் கொஞ்சம் இந்த மடிப்பு நேரம் எடுத்து விடணுமே. சியானால கூப்பிடுவோம். சியானா எடி வீடு பூட்டி கிடக்க விவிய கிளம்பி இருப்பாவளா? ஏ வசந்தி அக்கா ஏக்கா போதுமே போதும் போதும் சின்ன பொண்ணு கூப்பிட்டு சத்தம் கேக்குவ எங்கனால அவதான் லேட் பண்ணுவா கிளம்பி வந்துட்டாலோ சின்ன பொண்ணே ஏக்க கிளம்பிட்டீனா வாங்க போறியோ. வெளியே வாங்க போவோம்.
ஏட்டி என் மக்களே, ஏட்டி என்ன செஞ்சுட்டு நடக்கிறீ? எங்க நின்னுட்டு அந்த பயலுக்கு பொம்மையே எடுத்து விளையாடிட்டு இருக்கிறீ? அது பக்கம் இந்த ஸ்ட்ராபெரி பொம்மை மாதிரி தெரியுது. பண்ணிக்காணி பாத்தீங்க, அழகா இருக்க. சரி, எதையும் பிச்சு விடாதுங்க மக்கா, பத்திரமா விளையாடுங்க. அம்மா உள்ள போய் கூட்டிட்டு வந்துடுறேன்னு உமாத்தைய. ஏ உமா, என்ன உமா, என் பையன் அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன, ஒரு துணியை மாத்த இவ்வளவு அழியே அழியாம பார்த்துட்ட. ஆமா, இப்போல பிள்ளைகளை வளர்க்க ரொம்ப பாடுதான் போலமா. ஒரு துணி போட கூட விட மாட்டேங்க. நீ பின்ன சும்மா ஏதாவது ஒரு துணியை போட்டு விட வேண்டியதுனா, பனியன் சட்டி மாதிரி இதை கொண்டு போட்டு விட்டுருக்கா. பிள்ளைக்கு கசகசன்னு கஷ்டமா எல்லாம் இருக்கும். ஏ, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போடாதானே இது வாங்கி வச்சிருக்குது. வாங்கி வச்சு வேஸ்டா போகுதுக்கா, அதனால போட்டுட்டு போமேனு பார்த்தேன். ஏனி எங்க பெரிய ஃபங்க்ஷன் வரப்போகுது, அதுக்குள்ளே வளர்ந்துருமா இது சேராம போயிடும். அப்படியே புதுசு போல இருக்கு பாத்துக்க. ஒரு நாள் கூட போடல. போட ஆசையா இருந்துட்டு இந்த பயல்களுக்கு வேற என்ன மாடல் இருக்குது? பொம்பளை பிள்ளைகளோட ஃப்ராக்கு அது இது மாடல் மாடலா போடலாம். இவங்களுக்கு இந்த குர்த்தாய விட்டா வேற என்னது இருக்கு? அதனாலதான் போட்டு விட்டேன் பாத்துக்க. எடி, இந்த பொம்பளை பிள்ளைகளே நல்லா நெட்டு வச்சு ஃப்ராக்கு அது இதெல்லாம் போட்டு விட்டா குத்துவு குத்துவுன்னு ஒண்ணும் போட மாட்டேக்கு. நீ ஒரு வயசு கூட அவள இந்த சின்ன பிள்ளைக்கு இதை கொண்டு போட்டு விட்டுருக்கா. அப்பா அப்படியே கூட்டிட்டு வா, போறேன். சரி, நம்ம போவோமா? எல்லாரும் வந்தாச்சு. ஆ போவோம். வசந்தி வந்துட்டாளா? ஆ வந்துட்டா. அவக்கு என்ன நேரம்? டீ வெளிய நின்னு பாத்துட்டு மாறிதான் உள்ள வந்தேன்ட்டே. அவிய வரதுக்கு நேராயிட்டு நான் என்ன செய்ய? வருவா வருவா நின்னா அவிய வீட்டுக்காரிட்ட பேசிக்கிட்டு மாறி எங்க சாவியெல்லாம் இங்கே வைக்கணுமேனு வச்சுட்டு எடுத்துட்டு வந்தவ. அதான் நேராயிட்டு. ஆமா ஆமா. சரி, இவனுக்கு துணி போட்டாச்சு. சரி, நம்ம அப்ப கிளம்புவோமா? ஆ சரி. இவனுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது எடுத்து வச்சிருக்கியா? இல்ல சின்ன பண்ணி, தங்க கிட்ட போன் பண்ணி கேட்டே மத்துக்க. காலையில மண்டபத்துல சாப்பாடு உண்டாம்ல, இட்லி இருக்குன்னு சொன்னாவ பத்துக்க. இட்லி பொங்கல்லாம் இருக்குமா? அது ஏதாவது ஊட்டி விட்டுக்கிடலாம். அது சாப்பிட்டதானே செய்வான். ஓ, அது போன் பண்ணி வர கேட்டுட்டு எப்போன்னு செய்யலையோ? ஆமா செய்யல. மத்தியான மந்தல சோற கொஞ்சம் பிசைஞ்சி தயிரோ ரசமும் ஊத்தி கொடுத்தா அதை சாப்பிட்டுக்கிடுவோம்ல. அத வயசு ஒன்னாவ போவே. இனியும் தனியா கிடந்து ஏன் செஞ்சுட்டு கிடக்கணும்? சரி, இங்க இருந்தே பேசிட்டு இருந்தா நேரம் போயிருமா? இன்னொரு பத்து நிமிஷத்துல ஒரு பஸ் உண்டு, அதுல போனாதான். இல்லன்னா அரை மணி நேரம் கழிச்சுதான் மாதிரி காலையில சாப்பாட்டுக்கு போய்கிட முடியாது. ஆமாமா, வாங்க போவோம். எட்டி உன தூக்கு. மக்களே வா, அழாம இருல கொஞ்ச நேரம். அக்கா, நான் சும்மாயா அப்படிதானே கனி?